السلام عليكم أهلا بنا. مالك أبو فونا كارين جين داني إلا جاكم بنا لقد أنت الكيوب بمنا مرتب بطا مرتب بطانا هذا مرتب ما هذا يعمل أنا تاتي أبو புயலன எழுந்தான் புரியன பாய்ந்தான் என்ன நஞ்சு அந்த நிகரத்தை கசக்கி எறிந்து காரடியில் போட்டு மிதித்து நிறுத்து அவன் என்னை எத்தனை வேண்டுமானாலும் அவமானப்படுத்தட்டும் ஆனால் அவன் மனைவி ஒரே ஒரு நாள் என் அந்தப்புறத்தில் இருக்கட்டும் ரஜபுத்திர வம்சத்தையே நான் பழிக்கு பழி வாங்குகிறேன் அதற்கு வழி உண்டா சொல் சிந்திக்கிறேன் ஆலம்பனா உன் சிந்தனை எனக்கு தேவையில்லை நானே சிந்திக்கிறேன் ரஜபுத்திர பெண்மணிகள் தன் கணவனுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வார்கள் அல்லவா ஆமாம் ஆனால் விளக்கம் வேண்டாம் பத்மினிக்கு உடனே ஒரு கடிதம் எழுது அவள் கணவனை உயிரோடு பார்க்க வேண்டுமானால் அலாவுதீன் கில்ஜி சபையில் 1000 பேர் நடுவே நாட்டியமாட வேண்டும் இல்லையே இல்லையே கேள்விக்குறியுடன் கடிதத்தை முடித்துவிடு அதை அவள் புரிந்து கொண்டு உடனே புறப்பட்டு வருவாள் உத்தரவு ஜஹாம்பனா சித்தூர் ராணி பத்மினிக்கு டில்லி சக்கரவர்த்தி அலாவுதீன் கில்ஜி எழுதிய லிகிதம் நான் உனது அரண்மனைக்கு விருந்தினராக வந்தபோது என்னை அவமானப்படுத்தி விட்டாய் அதன் பலன் உன் கணவன் இங்கே சிறையில் இருக்கிறான் உன் கணவனை நீ உயிரோடு பார்க்க வேண்டுமானால் என் சபையிலே 1000 பேர் முன்னிலையில் நீ நாட்டியம் ஆட வேண்டும் இல்லையே இல்லையே கேள்விக்குறியோடு கடிதம் முடிந்து விட்டது வஞ்சகன் வீரமற்ற கோள் அமைச்சரே இது நடக்க முடியாது மானம் பெரிதித்து வாழ்பவர்கள் நாம் என் மகனின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தாலும் பரவாயில்லை ஆனால் என் மருமகள் மாற்றானின் சபையில் நடனமாடி ராஜபுத்திர வம்சத்தின் கௌரவத்திற்கு களங்கம் ஏற்படுத்துவதை நான் விரும்பவில்லை அமைச்சரே உடனே பதில் அனுப்புங்கள் நான் நாட்டியமாட சம்மதித்து விட்டேன் என்று இளவரசி பத்மினி என்னை மன்னித்து விடுங்களே வஞ்சகனை வஞ்சகத்தால் வெல்ல வேண்டும் அதற்காக சிந்தித்து செய்த முடிவு நான் ஏற்றுக்கொண்ட காரியம் நான் வெற்றி பெற வேண்டும் என்று என்னை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் பத்மினி தீர்க்க சுமங்கலியாக நான் வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் என் மஞ்சள் மறையாமல் இருக்க குங்குமம் கலையாமல் இருக்க வாழ்த்துங்கள் நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் அம்மா எழுந்திரு பத்மினி உன் கணவனின் உயிரை காத்து மானம் இழக்க மாட்டேன் அது உறுதி ராஜபுத்திர பெண்கள் வீராங்கனைகள் என்பதை உலகத்திற்கே உணர்த்துவேன் வெற்றி அல்லது வீர மரணம் என்பதை நிரூபித்து காட்டுவேன் நம்முடைய தன்மானத்தை பரிசோதிக்க நினைக்கும் பாதகர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பேன் அமைச்சர் உடனே பதில் அனுப்புங்கள் 100 பல்லக்கில் தேடி பெண்களோடு நான் வருவேன் அரச மரியாதையோடு என்னை வரவேற்க தயாராக இருக்கும்படி அவனுக்கு தெரிவிக்க தயங்காதீர்கள் உத்தரவு இளவரசி மானமன்றி பெருவிர மதிக்கும் மன்னனே கொள்கைக்காக தன் உயிரை கொடுக்கும் கோமகனே வணக்கம் கட்டுண்டு கிடக்கும் போதும் எட்டி நின்றே கேலி பேசும் கெட்டிக்கார தளபதியே வீரம் வாழ்க பீம்சிங் உன் ஆணவத்தை அடக்கவே நான் இப்போது வந்திருக்கிறேன் அது விஷயத்தில் உன்னை படைத்த ஆண்டவனே வந்தால் உனக்கு உதவி செய்ய மாட்டார் ஆனால் உன் மனைவி பத்மினி உதவி செய்ய முன் வந்திருக்கிறார் உன்னுடைய வாயால் அந்த வீராங்கனையின் பெயரை உச்சரிக்க உனக்கு வெட்கமாயில்லை வெட்கப்பட வேண்டியவன் நான் அல்ல உன் மனைவியால் நீயும் நீ பிறந்த ரஜபுத்திர வம்சம் முழுவதுமே வெட்டி தலைகுனிய போகிறது மலிகாபூர் நீ காதலித்து மனம் புரிந்த கற்புக்கரசி தன் கட்டழகால் எங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க போகிறார் மலிகாபூர் அந்த புறத்தை விட்டு அந்நியர் முன் வராத உன் அழகு மனைவி எங்கள் அரச சபையிலே ஆயிரக்கணக்கான மக்களின் மத்தியிலே நாட்டியமாடப் போகிறார் மலிகாபூர் ஆத்திரப்படாதே பீம்சிங் அக்பர்களே அநீதியின் சின்னமாய் விளங்கும் அயோக்கியர்களே சூழ்ச்சியினால்
மாதவியை கடத்தி கொண்டு வர முயன்றால் அந்த உத்தமியின் பிணத்தை தானடா உங்களால் கொண்டு வர முடியும். அதன் பிறகு நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு ராஜபுத்திரனின் வாழ்க்கும் சொல்லியே தீர வேண்டும். உங்களை பழிக்கு பழி வாங்காமல் நாங்கள் உணரக்கம் கொள்ள மாட்டோம். நீ நினைப்பது போல் எதுவுமே நடக்கப் போவதில்லை. என் கணவனை காப்பாற்ற நான் எதையுமே செய்ய தயார் என்று தன் கைப்படை எழுதி கையொப்பமிட்டிருக்கும் உன் மனைவியின் லிகிதத்தை நீயே பார். என் மனைவி சம்மதம் தெரிவித்து லிகிதம் மறைந்து விட்டாளா? அவமானம், அவமானம்! மாலிக், என் உயிரை காப்பாற்ற மானத்தை விட்டு அவள் உங்கள் மத்தியிலே நடனம் ஆடினால் களங்கத்தின் சின்னமை வாழ்க்கை இரையாக்குவேன். அவள் கழுத்திலே மாலையிட்ட என் கரங்களை நானே வெட்டி எறிவேன். அவள் அழகை ரசித்த என் கண்களை நானே கூழாக்கிக் கொள்வேன். எனக்கு அதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும். அப்போதுதான் நாடகம் மயந்தடைந்து நானும் சந்தோஷப்படுவேன். சென்று வருகிறேன். உனது வீரத்தின் சின்னத்தை வஞ்சகர்களின் இதயத்தை பொறித்துவிட்டு நீ வெற்றியோடு திரும்ப வேண்டும் அம்மா. என் கணவரின் துணையோடு வருவேன். விடை கொடுங்கள். உன்னை வாழ்த்து அனுப்பும் இச்சமயத்தில் இதையும் உனக்கு அளிக்கிறேன். எப்போதும் இது உன்னிடமே இருக்க வேண்டும். ஆபத்திலிருந்து என்னை காத்துக்கொள்ளவா? இல்லை, உன் மானத்தை காத்துக்கொள்ள. வெற்றியோடு திரும்பம்மா. ஆலம்பரா, சொன்ன சொற்படி பத்மினி வந்துவிட்டாள். வந்துவிட்டாரா? உடனே வர சொல். இங்கு வரவில்லை ஆலம்பரா. தங்குவதற்கு தையிடம் கேட்டால் கொடுத்து விட்டேன். அப்படியா? அவளை ஆலம்பரமாக வரவேற்ப. ஆமா, அவளுடன் வேறு யாராவது? 100 பல்லக்குகளில் சேடிகள் சகிதம் வந்திருக்கிறார். அவ்வளவும் பெண்கள், அவ்வளவும் பெண்கள். மாளிகாப்பூ, எனக்கு பெண்கள் என்றாலே பிடிக்கும் என்பது அவளுக்கு தெரியும் அல்லவா? ஆமா மாளிகாப்பூ, நீ அவளை அல்லவா? அவள் இன்னும் அழகு கலையாத சிலையாகத்தானே இருக்கிறாள். பார்க்கவில்லை, அதற்கு அவள் அனுமதி தரவில்லை. சபையில் 1000 பேர் முன்னிலையில் தோண்டி நடனமா, அதற்கு முன் யாரையும் பார்க்க மாட்டாளா? அவள் இஷ்டப்படியே விட்டுவிடு. கட்டுக்காவல் எதுவும் இல்லாமல் அவளை கௌரவமான முறையில் நடத்து. அப்போதுதான் அவள் மனது இறங்கும். இது ராஜதந்திரம். ஆமா மாலம்பனா. மாளிகாப்பூர், நமது அடிமை பெண்களிடம் என் உருவப்படத்தை அவள் கண்களில் படக்கூடிய அத்தனை இடத்தில் மறைக்கச் சொல். அதை கண்டவுடனே என் எல்லைக்குள் வந்தவள் என் சொல்லி மீறமாட்டாள். மாளிகாப்பூர், பத்மினி நடனம் ஆடுவதற்கு தயார்தானே? வரச்சலுக்கு ஆலம்பரா. வரட்டும், சாவகாசமாக வரட்டும். முதல் பீம் சிங் கொண்டு வாருங்கள். மாளிகாப்பூர், பத்மினியின் நடனத்தை பீம் சிங் விட்டால் உள்ளம் வெந்து கருகி ஒளிந்தே போய்விடுவான். பிறகு சித்தூர் ராணி, என் உயிருக்குயிரான உல்லாச ராணி. மெரி ஜார் மெரி. ஆ
நாட்டு பயல்களே நன்றாக சிரியுங்கள். வீரர்களாம் வீரர்கள். என்னையா என் உயிர் தோழரே, இன்று ஏதாவது விசாரணை விளையாட்டோ? இல்ல பீம்சிங், உனக்கு விடுதலை. விடுதலை? விந்தையாக? விந்தை இல்லை, உனக்கு விருந்து, நடன விருந்து, பிறகு விடுதலை விருந்து. அரிகாப்போ, நிகழ்ச்சி திட்டத்தை ராணாவுக்கு சொல்ல வேண்டாம். அவசியம் சொல்லியே ஆக வேண்டும். மாலம்பனா, பரிகாசமான ஒரு ஜாதகத்தை செய்து காட்டினீரே, நினைவிருக்கிறதா? மேலே உளறு. இன்று நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆலம்பனா முன்னிலையில் ஆடப்போகிறாள் உமது அருமை அரசி. இன்னும் அந்த கனவைத்தான் கண்டுகொண்டிருக்கிறீர்களா? காணுங்கள் காணுங்கள், கண்ணார காணுங்கள். கண்ணாரத்தான் போகிறேன் பீம்சிங். அமாவாசை இரவிலே பூரணச்சந்திரனை கண்டானா ஒரு புத்திசாலி? அவன் தம்பி அலாவுதீன் பப்ளிக் நடனத்தை இங்கே காணப்போகிறானாம். மகா புத்திசாலி, அதிசயமான மனிதர் அப்பாலி. கணவல்ல பீம்சிங், நிச்சயமாக உன்னுடைய பத்தினி தான் இங்கு வந்து நிற்கும். சிரி பீம்சிங், நீயும் சிரித்துக்கொள். பத்மினி மகாராஜ், ஒரு வீரனின் மகள் நீ. ஆமா, ஒரு மாவீரனின் மனைவி நீ. ஆமா ஆமா, வீரத்தால் சித்தூரின் ராணி நீ. ஆமா ஆமா, ஆட்டத்திற்கு பாட்டு வேண்டாம். பீம்சிங், உன் அலறல் இப்போது எனக்கு பாட்டாகவே இருக்கிறது. பாடு, உன் பத்மினியின் பெருமையை பற்றி பாடு, புகழை பற்றி பாடு. எனக்கு வந்தாய், எதற்காக வந்தாய்? ஆட வந்திருக்கிறேன் மகாராஜ். எதற்காக ஆட்டம்? உங்கள் விடுதலைக்காக. என் விடுதலைக்காக ஆட்டம்? ரஜபுத்திர பெண்மணிகள் கட்டாரிகளால் தான் வீரர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். அதிலே கண்ணியம் இருக்கிறது. அதை விட்டு உன் காலசிவிலே எனக்கு விடுதலையா? சீச்சி, வேண்டாம். அந்த வெட்டம் கெட்ட விடுதலை எனக்கு வேண்டவே வேண்டாம். மன்னியுங்கள் மகாராஜ், இது என் கடமை. ராணி, நீ ஆடு. ஆடாதே பெண்ணே, ஆடாதே. நீ சபையிலே பெயர்த்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் சபாஷ் போடுவான் அலாவுதீன். ஆனால் அந்த ஒவ்வொரு அடியும் என் இதயத்திலே விழும் சம்மட்டியின் இருக்கும் என்பதை சத்தாவதி சிந்தித்து பார்த்தாயா? பாவம் பிடித்து என்னை பாராள வைக்க பகற்கனவு காணும் பாதகியே, ஆடாதே ஆடாதே. அப்படி சொல்லாதீர்கள் மகாராஜ், அப்படி சொல்லாதீர்கள். வேறு எப்படி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய்? ஆடம்மா பத்மினி ஆடு. ஆணழகன், அசகாய சூரன், அற்புத வீரன், இந்த அலாவுதீப் ஆடு என்று சொல்வேன் என்று எதிர்பார்க்கிறாயா? வீராங்கனை பத்மினியை பத்னி ஆய்ப்பெற்ற எனக்கு என்ன குறை என்று சற்று முன்பு கூட எண்ணி எண்ணி இருமாந்திருந்தேனே. மாப்பி ஒரு நொடியில் தகர்த்து விட்டாயே பாவி. மகாராஜ், எல்லாம் உங்களுக்காக, உங்கள் விடுதலைக்காக. என் விடுதலை? என் விடுதலைக்காக ராஜபுத்திர மானத்தை விலைகுறை இங்கு வந்தாயா? நீ ஆடிவிட்டால் என்னை உயிரோடு ஊருக்கு அழைத்து போய்விடலாம் என்று எண்ணுகிறாயா? இல்லை, நீ ஆட ஆடையும் இதயமும் ஆடியால் குறைந்தே போகும். வீண் மயக்கம். வீண் மயக்கமா? வேறென்ன? கரைப்பட்ட வாழ்வை காட்டிலும் என் சிறப்பட்ட வாழ்வே வேல். நீங்கள் அப்படி கருதலாம், உங்கள் சித்தூர் அப்படி கருதவில்லை. அது ஒவ்வொரு கணமும் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ஓஹோ, சித்தூரின் ஆசை நிறைவேற்றத்தான் சலங்கை கட்டிக் கொண்டு இங்கு வந்த. உன் சலங்கையின் சத்தம் அந்த அப்பனுக்கும் அவனுக்கும் தான் சங்கீதமாக ஒலிக்கும். ஆனால் அது சித்தூரின் மானத்திற்கு நீ அடிக்கும் சரமணியாகவே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாள் பத்மினி. உங்களை சுதந்திர புருஷராக இங்கிருந்து அழைத்துச் செல்வதென்ற உறுதியுடன் வந்துவிட்டேன். நீங்கள் என்ன பேசினாலும் மட்டும் உங்களால் குலைக்கவே முடியாது. மகாராஜ், எனக்கு காரியம் தான் பெரிது, வீரியம். இவள் பைத்தியக்காரியாகிவிட்டாள். அதாவது என் இடைபெரியா தோழன் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அது உண்மையானால் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செய். என்ன வேண்டும் பீம்சிங், சொல். இந்த பெண் பேயின் ஆட்டத்தை காணும் என்னை நான் முடித்துக் கொள்ள வேண்டும். நீ செய்த கொடுமைகளை எல்லாம் மறந்து சாகும்போது உன்னை மனமாற வாழ்த்திக் கொண்டே சாக வேண்டும். பிறகு அவளுடைய ஆட்டத்துக்கு பரிசாக என்னுடைய பிணத்தை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக ஒரே ஒரு குத்துவாள் கொடு, என்னை நானே முடித்துக் கொள்ளுகிறேன். ஒரே ஒரு குத்துவாள். அலம்பன, வாளை கொடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை. உண்மை, உரிமை இல்லை. நீ சொன்னால் உரிமையே இல்லைதான். மிகவும் வருந்துகிறேன்.
ஆனால் உன் ராணி என் கையை கட்டி விட்டால் ராணி சீர்கட்ட ராணி இனி ஒவ்வொரு மனம் கெட்ட ஸ்திரீயை வருங்கால உலகம் ராணி பத்மினி என்றே அழைக்கும் நன்றாக அழைக்கட்டும் இதில் எனக்கு பெருமையே தவிர சிறுமையே கிடையாது ராணி நீ ஆடுகிறேன் ஆலம்பனா ஆடுகிறேன் நீங்கள் என்ன இதோ இதுவரை இவரே பார்த்திராத புதுமை ஆட்டம் ஆடுகிறேன் நீங்கள் பூரித்து போவீர்கள் தெய்வமே தெய்வமே ஆடாதே பத்மினி ஆடாதே அல்லாவுதீன் மீண்டும் படையெடுத்து வருகிறான் மகாராணா ஆபத்து பெரிய ஆபத்து அல்லாவுதீன் படை சூறைக்காற்று வந்து கொண்டிருக்கிறது எல்லை பிராந்திகள் எல்லாம் ஆனவரை பாதுகாப்பு செய்திருக்கிறேன் சகோதர ரஜபுத்திர மன்னர்களுக்கு உடனே தூதுவர்களை அனுப்பி வையுங்கள் தேச படைகள் வராவிட்டால் நாசம் நிச்சயம் சொல்லுங்கள் மகாராணா சொல்லுங்கள் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்னை என்றாவது திட்டுங்கள் மகாராணா ஜெய் பவானி மகாராணி முதல்கோட்டை வாயில் இந்த சமயத்தில் மன்னர் எப்படி மௌனமாயிருப்பது அழகல்லவே அதற்கு நான் என்ன செய்யட்டும் நீங்கள் மனதை வைத்தால் அவர் நிலை உடனே மாறிவிடும் சொல்லி பார்த்தோம் அவரது உள்ளம் அசையவில்லை உயரத்தால் உறைந்து போயிருக்கும் அவரது மனதை உங்களின் வீரவரை தான் இழக செய்யும் இதை உங்கள் ஒருவரால் தான் செய்ய முடியும் அழுவதற்கு அருமையான தானே அழுங்கள் அம்மாவை நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருங்கள் அலாவுதீனும் வந்து உங்களை கட்டிக்கொண்டு ஒப்பாரி வைத்து விட்டு ஓடிவிடுவான் மகாராஜ்
அந்த அம்மா இனி வரவே மாட்டார்கள் மகாராஜ். போய்விட்ட ஒரு தாய்க்காக புலம்பிக் கொண்டிருந்தால் போதுமா? இருக்கும் தாயை என்ன செய்வதாக உத்தேசம்? கண்ணுக்கு தெரியாத வந்தான், உங்களின் ஒரு தாயை கவர்ந்து சென்று விட்டான். உங்களால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை, அது இயற்கை. ஆனால் கண்ணுக்கு தெரிந்த காலாவதியன் வந்து கொண்டிருக்கிறானே, அவனை கூடவா உங்களின் இந்த தாயை காப்பாற்ற மாட்டீர்கள்? இந்த நாடு உங்களின் மற்றொரு தாயல்லவா? தாய்க்கும் மேலான தாய் உங்கள் நாடு, தங்க தாய். அவளின் தலைமகன் நீங்கள், அதனால் கடமையும் பொறுப்பும் உங்களுக்கே அதிகம். எத்தனையோ மக்களை பெற்றெடுத்தும் இளமை பெறாத உங்கள் சித்தூர் தாய் சின்னா பின்னப்படுத்த வேண்டி வருகிறானே அந்த பாவி. அதை பார்த்துக் கொண்டிருப்பதா? பெற்றும் பெரிய தாயான நாட்டு தாய்க்கு நீங்கள் நன்றி இதுதானா? தகாதவன் தாங்க மாட்டாள் சித்தூர் தாய். தாயின் மானம் காக்க சீறி எழுங்கள் மகாராஜ், சீறி எழுங்கள். வீரப்பால் ஊட்டினேன் மகனே, அது வீழ்த்தவில்லை என்று உங்கள் தாய் கூறி மகிழட்டும். எழுந்திருங்கள், வீர கொண்டு எழுந்திருங்கள். மகாராஜ் எனக்கு போட்டுட்டு வந்தாலும் பின்வாங்க மாட்டான் பீம்சி. ஜெய் பவானி. நான் சாம்ராஜ்யத்திலும் க்ஷத்ரிய வீரத்தை நிலைநாட்ட போய்விட்டீர்களா?
இனி இந்த நாட்டின் மானத்தை காப்பது யார்? வேண்ட பின் பயிர் வாழ முடியுமா? நீங்கள் போன பின் நான் இருக்க முடியுமா? வீரபூமியின் வீழ்ச்சிக்கு காரணமான இந்த ஜீவனினி ஏன் வாழ வேண்டும்? நீங்கள் சென்ற வழி எனக்கும் தெரியும்.